ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நம் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம், அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆயத்தமாகியே கிடுவோம், வானத்தில் இயேசு தோன்றிடுவார்.
சாகியே இடுவோ அன்பரேசு சாயல் அடைந்து என்று மகிழ்ந்தே வாழ்ந்திடுவோ அன்பரேசு சாயல் அடைந்தே என்று மகிழ்ந்தே வாழ்ந்திடுவோம் கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோ ஜோதி தேவனா இயேசுவை பணிந்திடுவோ ஜோதி தேவனா இயேசுவை பணிந்திடுவோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம் எல்ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம் என்னெல்லாம் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்தவருக்கு அவை நம் ஆண்டவர் அவரை நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடி அவரை ஆராதிக்கலாம் கேடகம் எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே என் வாழ்வின் பலன் நீரே எந்தன் வாழ்வின் பலன் நீரே காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம் காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம் உந்தன் நாமம் எந்த இன்பம் உமது செட்டை அடைக்கதம் நாமம் எந்த இன்பம் உமது செட்டை அடைக்கலம் எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம் எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் எல்ஷடாய் எந்த துணை நீரே வாழ்வின் கேடகம் எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் யெகோவாயீரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே யெகோவாயீரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் என்னில்லா நன்மைகள் எந்த வாழ்வில் செய்தீரே என்னில்லா நன்மைகள் எந்த வாழ்வில் செய்தீரே எந்த வாழ்வின் பலன் நீர் இவரை பார்த்து சொல்லலாமா எந்த வாழ்வின்
யெகோவா ராபா எந்த நானும் எந்த பரிகாரி யெகோவா ராபா எந்த நானும் நல்ல பரிகாரி எந்த நானும் வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் எந்த நானும் வெற்றி தருவி யெகோவா நிசியே என்னில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே என்னில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே எந்தன் வாழ்வின் பல நீரே எந்தன் வாழ்வின் பல நீரே எல் ஷடாய் எந்தன் துணை நீரே வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து என்னில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே அப்பா எத்தனை நன்மைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்கப்பா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதது நீ செய்த நன்மைகள் அவை அளவிட முடியாதது என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே எந்தன் வாழ்வின் பலன் நீரே நீங்கள் தான்ப்பா எந்தன் வாழ்வின் பலன் நீரே அவரை பார்த்து சொல்லலாமா எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எங்கள் பலனாய் எங்களுடைய தஞ்சமாய் எங்களுடைய துருகமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்து வந்திருக்கிறீங்க எங்களுக்கு சுகத்தை தந்தவர் நீர் அல்லவா எங்களுக்கு பலனை தந்தவர் நீர் அல்லவா எங்களை பாதுகாத்தவர் நீர் அல்லவா என்னில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய் என் வாழ்வின் பலன் நீரே எந்தன் வாழ்வின் பலன் நீரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் அவர் என்னோடு கூட சேர்ந்து ஆமென் அவருடைய நாமத்தை ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தலாம் அவரை ஆராதிக்கலாமா என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் வாழ்க்கையில் நன்மை செய்த ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி அவரை ஆராதிக்கலாமா என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன்
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாடலாமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. எஸ் லார்ட், உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் நமக்கு மன்னித்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, எத்தனை முறை கீழே விழுகிறோம், எத்தனை முறை அவர் விரும்பாத காரியத்தை செய்கிறோம், எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கிறோம், எத்தனை முறை அவரை மறுதலிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அமைன் எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிருக்கிறோம். இளைய மகன் தன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான். தகப்பனை விட்டு தான் இஷ்டத்துக்கு செய்யும்படிக்கு தூர தேசமாய், தகப்பனை விட்டு தூரமாய் பிரிந்து போனான். தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம் அழித்து போட்டான். வேசிகளிடத்தில், விபச்சாரிகளிடத்தில் அழித்து போட்டான் அவனுடைய ஆஸ்தியை, தகப்பனுடைய ஆஸ்தியை. தகப்பன் அருவருக்கிற காரியத்தை செய்தவன் தான். தகப்பன் விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். தகப்பனுடைய வார்த்தையை மீறி நடந்தவன். ஆனாலும் ஒரு நாளில் தகப்பனை தேடி திரும்ப வரும்போது, வந்தபோது ஆண்டவர் அவனை பார்த்து, நீ என் வார்த்தையை மீறி நடந்துட்டியே, என் சொன்ன பேச்சை நீ கேட்கலையே, எனக்கு துரோகம் பண்ணிட்டியே, என் ஆஸ்தி அழிச்சு போட்டுட்டியேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை. தன்னுடைய மகன் திரும்ப வந்தபோது
ஓடி சென்று அவனை கட்டி தழுவி திரும்ப அவரை ஏற்றுக்கொண்ட நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவர். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு பிரயாணமாய் போகும்போது கல்லர் கையிலே அகப்பட்டான். கல்லர்கள் அவனை அடித்து அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனிடத்துல எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு அவனை குற்றுயிரும் கொலையுமா விட்டுட்டு போயிட்டாங்க. மறிக்கும் தருவாயில இருந்த அவனை ஏனையா எருசலேமில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை விட்டு உலகமாகிய எரிகோவை நோக்கி போனாய் என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேள்வி கேட்கல. ஏன் என்னை விட்டு போன, தேவ பிரசன்னத்தை விட்டு ஏன் விலகி போன, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவனிடத்துல வாக்குவாதம் பண்ணவில்லை. உயிருக்கு போராடி கொண்டிருந்த தேவ சமூகத்தை விட்டு போன, எரிகோவை நோக்கி பிரயாணமாய் உலகத்தை நோக்கி போன அந்த மனிதனையும் தேடி வந்த நல்ல சமாரியன் என்னுடைய ஆண்டவர். எத்தனை முறை இடறினாலும், எத்தனை முறை நான் கீழே விழுந்தாலும் என்னை தேடி என் பின்னாடியே வருகிறவர் என்னுடைய ஆண்டவர். 3.5 வருடங்கள் கூட இருந்து ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் அடையாளங்களையும் பார்த்து இவர்தான் மேசியா என்று அறிந்து நிச்சயமாய் அறிந்த அவருடைய சீஷர்கள் பேதுரு அவரை மறுதலித்தார் 3 முறை. எனக்கு யாருன்னே தெரியாது, அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவரை திட்டவும் தூஷிக்கவும் தொடங்கினார். ஆனா அப்படிப்பட்ட பேதுருவையும் தேடி அவரிடத்துல வந்து, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னை மெடுதலிச்சிட்டியப்பா, என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னை திட்டுனிய, என்னை தூஷித்திய, உன்னை போய் நான் எப்படி திரும்ப கட்டுவேன், இல்லை இல்லை இல்லை, என்னுடைய ஆண்டவர் நல்லவர். எத்தனை முறை இடறினால் அத்தனை முறையும் எனக்கு மன்னிக்கிற தெய்வம், என்னை மன்னித்த தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை கீழே விழுந்திருக்கிறோங்க, எத்தனை முறை அவரை விட்டு தூரமா போயிருக்கிறோங்க, எத்தனை முறை ஆண்டவர் வெறுக்கிற அருவறுக்கிற காரியங்களை வாழ்க்கையில செய்திருக்கிறோமா, ஆனாலும் அவருடைய சமூகத்துல வந்து நின்று ஆண்டவரே என்று சொல்லும் போது அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். வார்த்தையின்படி என்னை தேடி வந்து என்னை கட்டி அணைத்து நான் விழுந்த இடத்துல என்னை தூக்கி எடுத்து மீண்டும் என்னை நடக்க செய்த தேவன், நடக்க செய்கிற தேவன் என்னுடைய ஆண்டவர். அவள் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஓ ஜீசஸ், அவருடைய அன்பை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை தூதி, முழு உள்ளத்தோடே அவர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. அவரை யார் ஆதிக்கலாமா?
தயவில் பெரிய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உன் கிருபையினா என்னை உயர்த்தின தேவனே நாளெல்லாம் நாங்கள் உம்மை தொழுதிடுவோம் நாங்கள் உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் நீ பெரியவர் உம்மை போல வேறு தெய்வம் இல்லை உம்முடைய கிருபையினால் எங்களை உயர்த்தின தெய்வமே உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிற தெய்வமே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்ற
என்னை நடத்துகின்றது கிருபையே. நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நடத்தி வருகிற, எங்களை உருவாக்கின, எங்களை சூழ்ந்து கொண்ட, எங்களை பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே, கிருபை உள்ளவரே, எங்கள் நித்தியமானவரே, நீதியுள்ள ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we worship you, Jesus. நண்பர்
முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். பலிபீடத்திலே சர்வாங்க தகன பலியா எங்களையும் எங்களுடைய ஆராதனையும் ஆண்டவரே நீர் அங்கீகரிப்பீராக. பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறேன், வார்த்தையினால் எங்களோட பேசி இருக்கிறேன். எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரலோகம் அங்கீகரிக்கிற ஆராதனையா எங்களுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படட்டும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பாதத்திலே படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you.